இங்க என்ன நடக்குது? கல்யாணம். ரொம்ப ஸ்மார்ட்டா பேசாதீங்க புரியதா? அந்த பிருந்தா மேல போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படி தேவ் கிட்ட என்னதான் பேசுறானோ ஒண்ணுமே புரியல. எதுக்காக இன்னும் கீழ வரல? ஒருவேளை அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல காதல் வந்துருச்சுனா நான் உடனே மேல போறேன். விழுங்க என்கூட வாஸ் இருக்கா? ஐயோ என் கைய விடுங்க. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? தனியா அந்த நாகினி எதிர்க்க போறியா? தப்பிக்க ஏதாவது பிளான் இருக்கா உன்கிட்ட? எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதா உனக்கு? அவ இச்சாதாரி நாகினி ரொம்ப ஆபத்தானவ. பாம்பாட்டிகளை வச்சு அவளை பிடிக்க முடியாது. அவளை இதுக்கு நாம வேற ஏதாவது யோசனை பண்ணணும். முன்னாடி இப்படி ஓவர் பண்ணு வச்சுக்கோ. கண்ணை குத்திடுவோம். உனக்கு மூல குழம்பி போயிருக்க. நான் உன் அம்மாவை கொன்னுட்டேன்னு சொல்றேன். என் ஃபேமிலியே சேர்ந்து உன் அப்பாவை கொன்னுட்டாங்கன்னு சொல்றேன். உங்க அப்பா கீழ பூச்சி பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. நான் என்னோட உண்மையான அப்பாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் புரியுதா? என்ன பெத்த என் உண்மையான அப்பாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடு, உங்க ப்ராப்பர்ட்டி, சொத்து, பிசினஸ் எல்லாம் எல்லாமே என்னோடது. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட பேராசை பிடிச்ச குடும்பம் தான் தேவ். உன் அம்மாவும் சித்தியும் குடும்பத்துல இருக்க எல்லாரும் சேர்ந்து என் அப்பா கேஷவ கொலை பண்ணிட்டாங்க தெரியுமா உனக்கு? நானாவத்தியோட பையன் கேஷவ் அவனோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க. இப்ப புரியுதா? என் மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டாங்க, அவங்களே கொல்லிட்டாங்க. ஆனா நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஸ்வர அம்மாவும் அப்பாவும் என்ன தத்து எடுத்து வளர்த்தாங்க. ஆனா என் அப்பா மாதிரியே நான் உங்க எல்லாரையும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். உன்னை கண்மூடித்தனமா நம்பினது மட்டும் இல்லாம நான் உன்னை என்னையும் அறியாம காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் தேவ். நீ எந்த தப்பும் பண்ணாதவன் நினைச்ச ஆனா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க மாதிரி தான் நீயும் புரிய வச்சிட்ட. உன் குடும்பத்துல இருக்கிறவங்க என்னோட உண்மையான அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டாங்க. ஆனா நீ என் கண்ணு முன்னாலேயே நீ என்னோட சொர அம்மாவை கொலை பண்ணிட்ட. என் அம்மாவை நீ கொலை பண்ணிட்ட. ஆனா இதெல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமா உன்னால தப்பிக்க முடியும்னு மட்டும் நினைக்காத. ஓ மொத்த குடும்பமும் உரு தெரியாம அழிய போகுது. நான் எல்லாரையுமே கொல்லதான் போறேன் தேவ். நான் கண்டிப்பா யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். பிருந்தா, நீ கோவத்துல என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. இது கோபம் கிடையாது, கோவம் இல்ல, அடி மனசுல இருக்க வெறுப்பு. இது உன்னோட காதலால நிச்சயம் மாற போறது இல்ல. ஆனா ஒரு விஷயத்த நான் நிச்சயம் சொல்லி ஆகணும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் என்னோட சேர்ந்து வாழணும் நீ எப்படி ஆசைப்படலாம்? இவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி இப்படி ஒரு எண்ணம் உன் மனசுக்குள்ள வரலாம்? என்ன காதலிக்கிற மாதிரி நடிக்கிற? இந்த எல்லா பொவியும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. ஏன் சொல்றேன் தெரியுமா? உன் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மேல போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும். அவங்க எல்லாரும் இன்னைக்கு அழிய போறாங்கடா, புரியுதா? Just shut up. போது, நிறுத்து. நீ ரொம்ப அதிகமா பேசிட்ட. இதுக்கு மேலயும் நீ சொல்ற எதுக்கு என்னால நம்ப முடியாது. எனக்கு தெரியும் இதெல்லாம் எப்ப தெரிஞ்சதோ அப்பவே நான் உன்ன கொண்டு இருக்கணும் தேவ். இத்தனை நாளா உன்னை உயிரோட விட்டு வச்சதே பெரிய தப்பு. நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. பணம், பவர், நாகமணி தான் உங்க எல்லாருக்கும் தேவையில்ல. நாகமணியா? ஆமா, நாகமணி தான். உன் குடும்பத்துல இருக்கிறவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு எப்பவும் நாகமணி கிடைக்காது. அதுதான் உண்மை. You know what, பிருந்தா, நீ பேசுற எதுலயுமே சென்ஸ் இல்லங்கறத புரிஞ்சுக்கோ. இந்த நாகமணி என்ன? கண்ணுக்கு என்னாச்சு?